இஸ்ரேல ஹெப்ரான்ங்கிற இடத்துல இருக்கேன். பல நூறு ஏக்கர்ல பயிர் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பருத்திய தற்போது அறுவடை செஞ்சிட்டு இருக்காங்க. செப்டம்பர் அக்டோபர் மாதம் தான் இஸ்ரேல பருத்திய அறுவடை செய்வதற்கான நேரம். இந்த மாதங்கள்ல தான் அறுவடை நடக்கும். அதனால அறுவடை தொடங்கி இப்ப நடந்துட்டு இருக்கு. இந்த டிராக்டர் மூலமாக பல நூறு ஏக்கர்ல பயிர் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சாகுபடி செய்யப்பட்டிருக்கக்கூடிய பருத்தி அறுவடை செஞ்சு பண்டில் பண்டிலாக மாத்துறாங்க. மாத்தி அதை வந்து டிராக்டர் மூலமாக மற்ற பகுதிகளுக்கு அனுப்புறாங்க. குறிப்பா இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான காட்டன் இருக்கு. ஒன்று வந்து பீமா, இன்னொன்னு அக்கால்பி. பீமா வந்து படுக்கை விரிப்பு, டிரெஸ், இந்த மாதிரி உள்ளாடைகள் இதெல்லாம் தயாரிப்பதற்கு, லினன் போன்ற மெட்டீரியல்லாம் தயாரிப்பதற்காக பயன்படுத்தக்கூடியதான் அந்த பீமா வகை. இன்னொன்னு அக்கால்பி. பீமாலிருந்து கொஞ்சம் ஹைபிரிடாக உருவாக்கப்பட்டதான் அக்கால்பி வகை. இந்த ரெண்டு வகையான பருத்தி தான் இங்க பயிர் சாகுபடி செய்யறாங்க.